விஜயோடைய லாஸ்ட் 8 படங்களில் டாப் 3 பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ வீடியோ எதுன்னு விவரமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஒரு ப்ரோமோ சாங்னால் அந்த வீடியோவோட லென்த் 30 seconds தான் மேக்ஸிமம் இருக்கணும். ரெண்டாவது, லிரிக்ஸ் சாங்கோட டைட்டிலை ப்ரோமோ சாங்கில் ரிவீல் பண்ணியிருக்கணும். மூணாவது, ப்ரோமோ சாங்கில் மியூசிக் டைரக்டர் யார், சிங்கர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடியது. இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா ப்ரோமோ சாங்கில் டான்ஸ் இருக்கக்கூடாது, மேக்கிங் கிளிம்ஸ் ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த 5 கிரைட்டேரியாவை மெஜாரிட்டியாக ஒத்து போகிற ப்ரோமோ சாங்னு பார்த்தா ஆலப்போறான் தமிழன் ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ, நாரடி ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ, தி கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ, வாரிசு ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவில் டான்ஸ் வரும், ஸோ அது இந்த லிஸ்ட்டில் வராது. அரபிக்குத்து ப்ரோமோவில் மேக்கிங் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் இந்த லிஸ்ட்டில் வராது. ஸோ ஆலப்போறான், நாரடி, தி கோட் ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ, இந்த 3 ப்ரோமோவில் பெஸ்ட்டு ப்ரோமோன்னு ஆர்டர் பண்ணால் முதல்ல ஆலப்போறான் ப்ரோமோ சாங் தாங்க. கேட்டதுமே எனக்கு சூப்பராக இருந்தது. ரெண்டாவது, தி கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ கேட்டதுமே செம வைப் மெட்டீரியலாக ஃபீல் ஆகுச்சு. ஃபுல் லிரிக்ஸ் சாங் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவதாக, நாரடி ப்ரோமோ சாங். இந்த ப்ரோமோ சாங்கையே டி சீரீஸோட ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ்னு 5 யூடியூப் சேனல்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல் முதலாக விஜயோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவை 5 மொழிகளை லான்ச் பண்ணியிருக்கிறது இதுதான் முதல் முறை. அப்படின்னா லிரிக்ஸ் சாங்கையுமே 5 மொழிகளையும் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரோமோ சாங்க்கான வியூஸ் அண்ட் லைக்ஸ் பார்த்தோம்னா ஒரு சேனலில் மட்டும் 150K+ லைக்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. விஜயோடைய ப்ரீவியஸ் ப்ரோமோ சாங் பண்ண ரெக்கார்ட்ஸை விட இதில் ரொம்ப ரொம்ப டவுனான பர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் அண்ட் யுவன் இந்த காம்பினேஷனில் வரப்போகிற ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் படங்கள்லேயே வந்த சாங்ஸில் உங்களுடைய ஃபேவரட்டான டாப் 3 சாங்ஸ் நேமை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.